வெல்கம் டு அனுஸ்வை கிச்சன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அனைவருக்கும் பிளவ வருட தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது அனி ஃப்ரூட் சாலட் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க, முழு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அனுஸ்வை கிச்சனை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு தேவையான பொருட்கள்: மாதுளம்பழம், ஆரஞ்சு, கிரேப்ஸ், ஆப்பிள், பலாப்பழம், ஒரு அன்னாசி பழத்தை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மாதுளம்பழத்தை போட்டுக்கோங்க. இப்போ ஆப்பிளை கட் பண்ணி வச்சுருக்கதை போட்டுக்கோங்க. எல்லாமே ஒவ்வொரு கப்பு எடுத்திருக்கேன். இப்போ ஆரஞ்சையும் ஒரு கப்பு எடுத்து வச்சுருக்கதை போட்டுக்கோங்க. தோலெல்லாம் நீக்கிடுங்க. இப்போ திராட்சையை நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதையும் ஒரு கப்பு இருக்கிறத எடுத்து போட்டுக்கோங்க. எப்போதுமே திராட்சையை சுடு தண்ணியில் போட்டு நல்லா கழுவிக்கோங்க. கழுவும் போது அதில் கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துக்கோங்க. அப்படி சாப்பிட்டீங்கன்னா திராட்சையை சாப்பிட்றதுனால சளி பிடிக்காது. இப்போ அன்னாசி பழத்தை கட் பண்ணி வச்சுருக்கத போட்டுக்கோங்க. பலாப்பழமும் போட்டுக்கோங்க. கையில் நல்லா பிழிஞ்சு விட்டு போடுங்க. நல்ல எசன்ஸ் இறங்கும், அதில் விட ஜூஸ் இறங்கியிருக்கும். இப்போ தேன் ஊற்றிக்கோங்க ஒரு ஸ்பூனு. தேன் ஊற்றுறனால ரொம்ப நல்லா இருக்குங்க, கூடுதல் டேஸ்ட் கிடைக்கும். ஆப்பிள், மாதுளம்பழம், திராட்சை, பைனாப்பிள், பலாப்பழம் எல்லாம் போட்டிருக்கனால ஆரஞ்சு சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல சுவையை கொடுக்குங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க. இந்த அணி ஊற்றுறனால நல்ல சூப்பர் டேஸ்ட் கிடைக்கும். அதுவும் இந்த தமிழ் புத்தாண்டுக்கு இந்த மாதிரி பழங்கள் வாங்கிட்டு வந்து தேன் கலந்து சாப்பிடுங்க. அந்த வருஷம் முழுக்க நல்லா இருக்கும். டுட்டி ஃப்ரூட்டி போட்டுக்கோங்க. இப்போ கலர் தேங்காய் பூ போட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸ்வீட்
ஸ்வீட் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தேன் ஊற்றிக்கோங்க. நல்லா கலந்துக்கோங்க. இந்த சம்மர்ல கூலிங்ல வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்ம டேஸ்ட்ல இருக்கும். ஹனி ஃப்ரூட் சாலட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனுஸ்வே கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.